அதிதீவிரமடைந்துள்ள அம்பன் புயல் ஒடிஷா மாநிலத்திற்கும் மேற்கு வங்க மாநிலத்திற்கும் இடையே கரையை கடந்து பங்களாதேஷை நாளை தாக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் அது தொடர்பான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் நேற்று உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். புயல் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் இந்த ஆலோசனையின்போது உறுதியளித்துள்ளார். பிரதமர் இல்லத்தில் நேற்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா, பிரதமரின் முதன்மை ஆலோசகர் PK சின்ஹா, தேசிய பேரிடர் மீட்புப் படையின் தலைமை இயக்குநர் SN பிரதான் உள்ளிட்ட உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். நாளை புயல் கரையை கடக்கும்போது ஒடிஷா, மேற்கு வங்க மாநிலங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் அதனை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டது. மேற்கு வங்கம், ஒடிஷா மாநிலங்களில் அம்பன் புயல் தொடர்பான பணிகளை தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 25 குழுக்கள் மேற்கொண்டு வருவதாக அப்படையின் இயக்குநர் SN பிரதான் பிரதமரிடம் தெரிவித்தார். அம்பன் புயலை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்த பிரதமர் சம்பந்தப்பட்ட மாநில அரசு உயரதிகாரிகளிடமும் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து பிரதமர் மோடி தமது டுவிட்டர் பதிவில் அம்பன் புயலின் தற்போதைய நிலவரம் மற்றும் ஆயத்த நிலைமை குறித்து ஆய்வு செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். பாதிப்பு ஏற்பட்டால் மக்களை அவசரமாக வெளியேற்றுவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க தாம் பிரார்த்திப்பதாக கூறியுள்ள பிரதமர் அம்பன் புயலை எதிர்கொள்ள மத்திய அரசு சார்பில் அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அதில் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே புயல் குறித்து அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா தலைமையில் தேசிய நெருக்கடி நிலை கண்காணிப்பு குழுவின் கூட்டமும் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மட்டுமல்லாது பாதுகாப்புப் படையினர், மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு துறையினரும் தயார் நிலையில் இருக்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டது. இதற்கிடையே நாளை இந்த புயல் வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து மேற்கு வங்க மாநில கடற்பகுதியை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள அம்பன் புயல் மேற்கு வங்கம் மற்றும் பங்களாதேஷ் இடையே நாளை கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த புயல் மேற்கு வங்க மாநிலத்தின் திகா மற்றும் பங்களாதேஷின் ஹத்தியா தீவுகளுக்கிடையே பலத்த சூறாவளி காற்றுடன் நாளை கரையை கடக்கும் என்று வானிலை மைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது இந்த புயல் கொல்கத்தாவிற்கு தென்மேற்கே ஏறக்குறைய 700 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு மத்திய வங்கக்கடலில் அதிவேக புயலாக நிலை கொண்டுள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மேற்கு வங்கம், ஒடிஷா மாநிலங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மீன்பிடி தொழிலில் மீனவர்கள் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அம்பன் புயலின் காரணமாக மத்திய மேற்கு வங்கக்கடல், தெற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்று மணிக்கு 150 to 200 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்றும் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே புயலால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ள மேற்குவங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜியுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என உறுதியளித்தார். புயலால் ஏற்படக்கூடிய நிலைமையை சமாளிக்க மத்திய அரசு மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அளிக்க தயாராக உள்ளது என்று அப்போது உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டார்.